ராணுவ தொழில்நுட்ப உறவில் இணையும் இந்தியா மற்றும் இஸ்ரேல். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழல், அமித்ஷாவுடன் அஜித் டோவல் சந்திப்பு. காஷ்மீரில் வங்கி மேலாளர் சுட்டுக்கொலை, தொடரும் பயங்கரவாத தாக்குதல்கள். பயத்தில் காஷ்மீர் பண்டிட்டுகள் சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்ற கோரிக்கை. மூத்த அதிகாரி தலைமையிலான இந்திய குழு ஆப்கானிஸ்தான் விஜயம். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழல், அமித்ஷாவுடன் அஜித் டோவல் சந்திப்பு. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழலை ஆய்வு செய்வதற்கான உயர்நிலை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், ரா உளவு அமைப்பின் தலைவர் சாம்நாத் கோயல் ஆகியோர் சந்தித்து பேசினர். ஜம்மு காஷ்மீரில் சிறுபான்மையினர், வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் மீது தாக்குதல் நடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ராஜஸ்தானைச் சேர்ந்த விஜய்குமார் என்ற வங்கி மேலாளர் வியாழக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்கான உயர்நிலை கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ளது. இந்நிலையில் அவரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், ரா உளவு அமைப்பின் தலைவர் சாம்நாத் கோயல் ஆகியோர் வியாழக்கிழமை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து தெரிவிக்கப்படவில்லை. எனினும் வங்கி மேலாளர் கொல்லப்பட்டது தொடர்பாகவும் ஜம்மு காஷ்மீர் சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள உயர்நிலை கூட்டத்தில் அஜித் டோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். காஷ்மீரில் வங்கி மேலாளர் சுட்டுக்கொலை, தொடரும் பயங்கரவாத தாக்குதல்கள். காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் வங்கி மேலாளரை வங்கியில் வைத்து பயங்கரவாதிகள் வியாழக்கிழமை சுட்டுக் கொன்றனர். காஷ்மீரில் கடந்த மே 1 முதல் இதுவரை 8 பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டுள்ளனர். தெற்கு காஷ்மீரின் ஆரே மோகன் போரா பகுதியில் உள்ள இலாகாயி தேகாத்தி வங்கி கிளை மேலாளராக பணியாற்றி வந்தவர் விஜய்குமார். ராஜஸ்தானின் ஹனுமான்கர் பகுதியைச் சேர்ந்த இவர் கடந்த வாரம்தான் குல்காம் கிளைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் வியாழக்கிழமை விஜய்குமார் பணியில் இருந்தபோது வங்கிக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பினர். அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவரது தந்தை ஓம் பிரகாஷ் பெனிவால் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த பிப்ரவரியில் தான் விஜய்குமாருக்கு திருமணம் நடைபெற்றது. அடுத்த 15 சொந்த ஊருக்கு வருவதாக அவர் தொலைபேசியில் கூறியிருந்தார். அதன் பின்னர் அவரை ராஜஸ்தானிலேயே குடியமர்த்தலாம் என நாங்கள் நினைத்தோம், ஆனால் விதி வேறு மாதிரியாகிவிட்டது என்றார். இதனிடையே இந்த சம்பவத்துக்கு லஷ்கரே தொய்பா அமைப்பின் கிளை பிரிவான எதிர்ப்பு முன்னணி பொறுப்பேற்றுள்ளது. 2 முன் இதே குல்காம் மாவட்டத்தில் கோபால்பூரா பகுதியிலுள்ள பள்ளி ஆசிரியை ரஜினிவாலா பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது வங்கி மேலாளர் ஒருவர் பயங்கரவாதத்துக்கு இலக்காக இருப்பது காஷ்மீரில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த மே 12 பட்காம் மாவட்டம் சடுரா வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தாளராக பணியாற்றி வந்த ராகுல் பட் அலுவலக வளாகத்திலேயே பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காஷ்மீரில் கடந்த மே 1 முதல் இதுவரை 3 போலீசார், 5 பொதுமக்கள் உட்பட 8 பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் இஸ்லாமியர் அல்லாத 3 நபர் வங்கி மேலாளர் விஜய்குமார் ஆவார். இந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. குல்காம் மாவட்டத்தில் வங்கி மேலாளர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஓமர் அப்துல்லா, அப்னி கட்சித் தலைவர் அல்தாஃப் புகாரி, மக்கள் மாநாட்டு கட்சித் தலைவர் சஜத் லோன், மக்கள் ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் குலாம் நபி லோன் ஹஞ்சுரா, பாஜக செய்தி தொடர்பாளர் அல்தாஃப் தாக்கூர் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பயத்தில் காஷ்மீர் பண்டிட்டுகள் சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்ற கோரிக்கை. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தொடர்ந்து காஷ்மீர் பண்டிட் மற்றும் அரசு ஊழியர்கள் குறிவைத்து கொல்லப்படுவதை அடுத்து உள்ளூர் அல்லாத அரசு ஊழியர்கள் பலர் தங்கள் சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யக்கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். செவ்வாயன்று குல்காம் மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட பள்ளி ஆசிரியை ரஜினிபாலாவின் படத்துடன் காஷ்மீரி பண்டிட் ஊழியர்களும் மற்றவர்களும் எதிர்ப்பு பலகையினை ஏந்தி போராட்டம் நடத்துகின்றனர். ஜம்மு கோட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள தங்கள் சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யுமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கும் அரசு தவறிவிட்டதால் தமது பணியினை மீண்டும் தொடங்கப் போவதில்லை என அவர்கள் தெரிவித்தனர். ஜம்முவின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 8,000 ஊழியர்கள் காஷ்மீரில் மாவட்டங்களுக்கு இடையேயான இடமாற்ற கொள்கையின் கீழ் பணிபுரிகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் திரும்பி வந்து எங்கள் பணிகளை தொடரப்போவதில்லை.
கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் அங்கு பணியாற்றி வருகிறோம். ஆனால் குறிவைக்கப்பட்ட கொலைகள் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பற்றதாகவும் பதட்டமாகவும் உணர்கிறோம் என்று அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் ரமேஷ் சந்த் கூறினார். முஸ்லிம்கள், இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் உட்பட யாரும் பள்ளத்தாக்கில் பாதுகாப்பாக இல்லை என்பதனால் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு நிலைமையால் தாங்கள் விரக்தியடைந்துள்ளதாக மற்ற போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மூத்த அதிகாரி தலைமையிலான இந்திய குழு ஆப்கானிஸ்தான் விஜயம். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு முதன்முறையாக இந்தியாவிலிருந்து மூத்த அதிகாரி தலைமையிலான உயர்நிலை குழு அங்கு சென்றுள்ளது. போரினால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ள அந்த நாட்டுக்கு இந்தியா சார்பில் வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகள் விநியோகத்தை மேற்பார்வையிடுவதற்காக இந்த குழு சென்றுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது, ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் வழங்கப்படும் மனிதாபிமான உதவிப் பொருட்களின் விநியோகத்தை மேற்பார்வையிடுவதற்காக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானுக்கான வெளியுறவு அமைச்சக பிரதிநிதி ஜேபி சிங் தலைமையிலான குழு ஆப்கானிஸ்தான் சென்றுள்ளது. அவர்கள் மூத்த தலிபான் அமைப்பினரை சந்தித்து ஆலோசனை நடத்துவர். மேலும் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் அந்த குழுவினர் சந்திப்பர். இந்தியா இதுவரை மனிதாபிமான உதவி அடிப்படையில் 20,000 மெட்ரிக் டன் கோதுமை, 13 டன் மருந்துகள், 500,000 டோஸ் கரோனா தடுப்பூசிகள், குளிர்கால ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை ஆப்கானுக்கு அனுப்பியுள்ளது. இந்த பொருட்கள் அனைத்தும் காபூலில் உள்ள இந்திரா காந்தி குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் உலக சுகாதார அமைப்பு, உலக உணவு திட்டம் உள்ளிட்ட ஐநா அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவை தவிர மேலும் பல மருந்துகள் மற்றும் உணவு தானியங்களை ஆப்கானுக்கு வழங்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்தியாவின் இந்த உதவிகள் ஆப்கான் மக்களிடையே பரவலான வரவேற்பை பெற்றுள்ளது. அதன் தொடர்ச்சியாகவே இந்திய குழு காபூலில் மூத்த தலிபான் அமைப்பினரை சந்தித்து மனிதாபிமான உதவிகள் ஆப்கான் மக்களுக்கு முறையாகவும் முழுமையாகவும் சென்றடைவது குறித்த ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இராணுவ தொழில்நுட்ப உறவில் இணையும் இந்தியா மற்றும் இஸ்ரேல். இந்தியாவின் இராணுவ அபிவிருத்தி உச்சம் தொடும் நிலையில் இருக்கின்ற மறுபக்கத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சானது உலக நாடுகளுடன் தனது உறவினை பலப்படுத்தி வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது. இஸ்ரேல் இந்தியாவுடன் இராணுவ உறவினை ஏற்படுத்தவும் எதிர்காலத்தில் மிக பாரிய அளவில் இராணுவ திட்டங்களை வகுக்கவும் முன்வந்திருக்கின்றது. நேற்றைய தினத்தில் இந்தியா வந்தடைந்த இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பெஞ்சமின் கட்ஸ் அவர்கள் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஞ்சித் சிங் அவர்களை சந்தித்து எதிர்கால இராணுவ உறவு மற்றும் செயற்திட்டங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தொழில்நுட்ப அபிவிருத்திகள் மற்றும் இராணுவ நவீனமயமாக்கல் தொடர்பாக புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை இந்தியாவின் ஆயுத உற்பத்தி மற்றும் ஆயுத ஏற்றுமதி தொடர்பிலும் இஸ்ரேல் முழுமையாக ஆதரவினையும் ஒத்துழைப்பினையும் வழங்கும் என நேற்றைய கூட்டத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வருடம் மேற்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் 30வது ஆண்டு நிறைவு நினைவு கூறப்படவுள்ளதாகவும் அந்த நினைவு கொண்டாட்டத்தின் முன்னேற்பாடாகவே மேற்படி சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.